இது உங்கள் ஆர்கே தமிழ் டேச்சனல், நான் உங்கள் நண்பன் ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஒரு புதுசாக ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்து கேஸை வந்து ரீஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், யாருக்கெல்லாம் இந்த கேஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்க முடியும், நம்ம இந்த கேஸ் சிலிண்டர் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆர்கே தமிழ் டேச்சனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அப்படி தட்டிவிட்டீங்க அப்படின்னா, நான் எப்பெல்லாம் யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறோம் அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து இப்போ நிவாரண நிதி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, வரப்போகிற 3 மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்து கேஸை வந்து ரீஃபில் பண்ணிக்க முடியும். திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஜ்வாலா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு திட்டம். இது பார்த்தீங்கன்னா 2016 வந்து உருவாக்கப்பட்டது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிக்கு கீழே இருக்கிற மக்கள் வந்து பாதிப்படையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மானியத்தில் வந்து சிலிண்டர் வந்து கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டி கீழே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா விறகடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூரை வீட்டிலேருந்து எல்லா வீடுகளிலையும் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழே வரப்போகிற 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து சிலிண்டரை வந்து ஈஸியாக வந்து ரீஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஜ்வலா யோஜனா திட்டத்தில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜாயின் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மானியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேங்கை கொண்டு பணம் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வரப்போகிற 3 மாதத்துக்கு வந்து அவங்க வந்து பேமெண்ட் வந்து போடுறாங்க. இந்த மாதமும் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க, போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி போடுற அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணிக்க முடியும். இது ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க மத்திய கவர்மெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் மாதம் ஏப்ரல் மாதம் நீங்கள் வந்து ஃப்ரீ ரீஃபில் வந்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மே மாதம் அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ மே மாதம் நீங்கள் வந்து கேஸ் வந்து ரீஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜூன் மாதம் வந்து அமௌண்ட் போடுவாங்க. ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த மாதம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு வராது. இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ட்விஸ்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போ வர ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய கேஸ் சிலிண்டரை நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ரீஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அடுத்த மாதம் பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வரும். ஸோ இல்லைனா இந்த பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் பணம் வராது. இதுதான் இதில் இருக்கிறதே முக்கியமான ட்விஸ்ட்டு. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டி கீழே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 நாட்கள் வந்து 144 தடை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நிறைய பேர் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்க, கையில் பணம் கூட இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க, பொருட்கள் வாங்கக்கூட காசு இல்லாத நிலைமைக்கு கூட இருக்காங்க. இதுக்கெல்லாம் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. 3 மாதம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரீஃபில் பண்ணிக்க முடியும். நிறைய நண்பர்களுக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கும், இந்த திட்டத்தில் நான் ஜாயின் பண்ணலை அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ இது முக்கியமாக வந்து பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் யாராவது பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் முக்கியமாக ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அதேமாதிரி வந்து வறுமை கோட்டி கீழே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருமான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ இது இருந்தால் மட்டும் நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய நியர்பை கலெக்டர் ஆஃபீஸ் இல்லை இதுக்கு ரிலேட்டடான ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் பதிவு பண்ணலாம். இதுக்காக தனியாக வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி கூட பாருங்கள். இல்லை இதுக்காக தனியாக வீடியோ வேணும்னா கூட நான் அடுத்த வீடியோ கூட போடுறேன். ஸோ அதன் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து புதுசாக அப்ளை பண்ணி கூட வரப்போகிற 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கனெக்ஷன் பெற்று நீங்கள் ஈஸியாக வந்து ரீஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய நண்பர்களுக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கீங்க, நிறைய நண்பர்கள் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க கையில் அரிசி இருந்தாலும் சமைக்கிறதுக்கு கேஸ் விறகு அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனால் தான் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுற மூலமா ஒரு குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், எல்லாருமே வீட்டில் வந்து சந்தோஷமாக எல்லாம் உங்களுடைய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வரப்போகிற நாட்கள் வந்து சந்தோஷமாக இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதேமாரி என்னுடைய இன்னொரு சேனலான பிளாக் சேனல் மிஸ்டர் தண்டச்சோறு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு புத்தம் புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.